எல்லாமல் உயர்ந்திடுவோம்
Arudamale
முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து உங்களுக்கு ஒன்றாக நாங்கள் அன்பாடு இணைந்து வந்து உங்களுக்கு ஒன்றாக இது ஒரு ஜீவன்தா இது உன் பாடல் தான் மனமோயாமல் இசைக்கின்றது இரு கண்ணிலும் ஞாபகம் உறங்காமல் வருகின்றது பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது காலங்களும் நேரங்களும் கரைத்தாலும் கரையாதது சாமத்திலே நான் ஒருத்தி மட்டும் விழிச்சிருந்தேன் ஊர் கோடி உரத்திலே எனப்புல வருத்திருந்தேன் காத்தடிச்சு சடசடக்கும் உழையெல்லாம் சிரிப்பு புரண்டு படுத்தாரே பாவி மகவும் நடப்பு பாவி மகவும் நடப்பு கருவாச்சி ஒரு மூடல் கதை சொன்னாள் என் கதை அதுதான் இது காதல் தெய்வீகம் அடப்பூடா Thank you.
சரியாக ஒரு 11 மணிக்கு ஒரு அநாத குழந்தைக்கு 10,000 ரூபாய்
பணம் கொடுத்தாப்பி. நான் அந்த 10,000 ரூபாங்கிறது அவர் எப்படியும் ஒரு 20 நாள் அடைப்பார் நாடகம். அப்படி வாரி வழங்கியப்பட்ட காசு, அந்த காசை வாரி வழங்கியவர் நான் உள்ள வெளியில வந்து நம்ம எப்படியாவது பழி வாங்கணும் அப்படி சொல்றானே. ஏன்னா உண்மையிலேயே 10,000 ரூபா கொடுத்தாருங்கிறது உண்மை. மத்தபடி சம்பளம் வந்து 4,500 ரூபா வாங்குறாரு. ஆனா எனக்கு என்ன காரணம் அப்படின்னா, நல்லா பாடுவார், நல்லா பேச்சு திறமை. அவரை விட பேசுற அளவுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல அப்படின்னு ஒரு தலக்கணம் உண்டு அவருக்கு. ஏன்னா அவர் தான் இன்னைக்கு வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டுமல்லாமல் மிக விரைவில் திரைப்படத்தில் நடிக்க போகின்றார். எவ்வளவு சோதனை தான் மக்கள் தாங்குறது. ஆக ஏதோ சத்தம் கேட்பது போல தோன்றுகின்றதே. எதுவும் சத்தம் கேட்குமா என்ன? அவ்வளவு நேரம் என்ன சோன் வருது? மதனமோகரூப சுந்தரி வதனமே செம்பவளமே என்னிதய கீதமே மனநிறை மதனமோக ரூப சுந்தரி மதனாங்கி வதனமே மதனமோக ரூப சுந்தரி மதனாங்கி வதனமே செம்பவளமே என்னிதய கீதமே மனநிறை மதனமோக ரூப சுந்தரி மக்களுக்கும் பெரியவர்களுக்கும் தெரியும் இந்த பாட்டை பத்தி. அருமையான உலகத்துல மிக சிறந்த ஒரு பாடல். ஆக இப்படி எல்லாம் பாடிக்கொண்டே இருந்தா அடிமுடு, சீக்கிரமாக அந்த காவலனை சந்திக்கலாம் என்ற ஆவல் நிறைய உண்டு இருந்தா அடிமுடு. செல்வம் வீரம் காலில் போட எடுத்துக்கோ.
हर हर हर
நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு தனி பெருமை அப்படினா அது எது வேற எந்த நாட்டுல இருக்கு தமிழ்நாட்டுல இல்ல ஏன்னா அபுகரலால் கட்டப்பட்ட தாஜ்மஹால் அன்னைக்கு பெருமையை சேர்க்க கூடிய இந்த உலகத்திலேயே என்றுமே மறக்க முடியாத ஒரு மகால் இந்த உலகத்திலேயே அப்ப கல்வி செல்வம் வீரம் இதை விட காதல் தான் சிறந்தது ஏன்னா காதல் இல்லைனா என்ன காரணம் அப்படின்னா வேலை வெட்டிக்கே போகாம வீட்டுல நாங்க 12 மாசமா வீட்டிலே உட்காந்து காதலிப்போம் ஆனா யாருனே தெரியாது எங்க இருக்கானே தெரியாது வந்து கல்யாணம் பண்ணி போயிருவாங்க அப்ப ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருங்க ஏன்னா காத்திருந்தவன் முன்னாட்டிய நேத்து வந்து கூட்டிட்டு போனேன் அப்படிங்கிற பழமொழி மாதிரி நாங்க வீட்டுல வேலை வெட்டி இல்லாம காதலிச்சு என்ன காரணம் அப்படின்னா ஸ்ரீமதி அப்படிங்கிற பெண்ணை நானும் என்னுடைய நண்பன் பர்வதரும் இருவரும் காதலித்தோம் அப்ப அதை காதலித்து ஒரு நேரத்தில் காதலித்தோம் காதலித்து பாருங்க அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு சுய வரம் அப்ப இந்த பெண்ணாகப்பட்டவள் யாருடைய கழுத்தில் மாலை இடுகின்றாரோ அவர்களோடு இந்த பெண்ணு போயிடலாம் அப்பதான் இருவருக்கும் பொறாம யாருக்கும் எனக்காக பர்வதனர் பொறாம பர்வதற்கு என்னுடைய மேல் பொறாம அப்பதான் பர்வதர் போய் என்னுடைய பாட்டன் இம்பரமன் பரந்தாமன் கேட்கிறாரு ஐயா அவருடைய முகமாகப்பட்டது கரடி முகமாக போகணும் அப்படின்னு கேட்கிறாரு அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுறாரு அதே போல நான் போய் சொல்றேன் பர்வதர் அங்க இருக்கேன் அவனுடைய முகமாகப்பட்டது குரங்கு முகமாக போகணும் யாருடைய முகம் அவர் கேட்கிறாரு என்ன சொல்லக்கூடியதுல அண்ணன் கேள்வி கேட்டாரு அதனால சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க அங்க வந்து கேள்வி கேட்டீங்கல்லே சொல்லதுல தவறு இருந்தால் சொல்லலாம் ஏன்னா காரணம் அப்படின்னா பாருங்க அவன் கேட்டது என்னுடைய முகமாகப்பட்டது குரங்கு முகமாக போகணும்னு நான் போய் சொன்னேன் அவனுடைய முகம் கரடி முகமாக போகணும் அப்படின்னு நான் போய் கேட்டேன் அப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படி சொன்ன உடனே அப்பதான் சுயபரம் நடக்குது அப்பதான் அந்த பெண்ணாகப்பட்டவள் என்னை பார்க்கின்ற பொழுது இப்படி முகமாகப்பட்டது குரங்கு முகமாக தோன்றியது அவருடைய முகம் கரடி முகமாக தோன்றியது அப்பதான் என்னுடைய பாட்டன் பரந்தாமன் அழகிய இளைஞனாய் தோன்றி நடுவில் அமர்ந்தாரு அப்பதான் அவரை பார்த்த உடனே இந்த பெண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு மாலையிட்டு கூட்டிட்டு போயிட்டாரு எங்க போகக்கூடிய இடத்துக்கு போயிட்டாரப்ப இந்த உலகத்துல எதுவுமே நடந்துடமே இல்லை கட்டிருக்கக்கூடிய மனைவி கூட நடந்துடல எவன் எப்ப கூட்டி போறானே தெரியல இந்த உலகத்துல காதலிக்கலாம் யார காதலிக்கலாம் அப்படின்னா பெற்ற தாயையும் தந்தையும் காதலிக்கலாம் காதல் என்றால் பந்தவாசம் அப்ப காதலிக்கிற அப்படின்னா அவங்களை காதலிக்கலாம் அதே போல ஒரு இராணுவ வீரரை காதலிக்கலாம் இதெல்லாம் விட்டு விட்டு அடுத்தே முன்னாடியே காதலிச்சா நல்லா இருக்குமா இந்த உலகத்துல மோசமான காதல் என்றால் இந்த காதலை பற்றி நாம் பாடி விரதிக்கலாம் என்றால் கண்மணி நின்று காரணம் சொல்லு காதல் கிளியே கோபம்மா நடந்ததை நினைத்து ஏங்கிடுமே காதலை நினைத்தாள் ஆகுமா
Thank you.